Hi. வீடியோ பார்த்தா நாங்க அடவும் மாட்டோம், போஸ்ட் கொடுப்போம். அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு இஃப்தார் டைமில் தான் அநேகமாக நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டல்மா மாலில் வந்துட்டு சூப்பரான ஒரு பஃபட் ட்ரீட்காக தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்பிக்யூ நேஷனில் இப்போ டல்மா மாலில் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இஃப்தாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஆஃபர், நல்ல ஒர்த்தபுளான ஆஃபர் இது. ஸோ எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ரமதான் வரப்போகுது அப்படிங்கிறனால இது வந்து ரமதானுக்கு முன்னாடி ட்ரீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம். யூஸ்வலி பஃபட் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். பஃபட்னா இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் ஒரு இது சம்திங் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரி வந்து போனது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ பார்பிக்யூ நேஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போயிருப்போம் தான், ஆனால் எத்தனை தடவை போனாலும் அழுக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நம்ம சேனலில் நான் இதை வந்து பர்டிகுலராக ஒரு வ்ளாகாக நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை அப்படிங்கிறனால, ஸோ எங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து கிரில்லுக்காக உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான், சித்திக், எங்கள் ஃபேமிலி, அப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்க கலீக்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. சித்திக்காக்கு பயங்கர குஷியாக இருந்தது, சித்திக்கும் பயங்கர குஷி. சித்திக்கு யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தீமில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பஃபட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவருக்கு ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப சாப்பிடுவார். ஸோ அன்றைக்கி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரமதான் டைமிங்கில் நம்ம நினைப்போம் கண்டிப்பாக ரமதானில் தான் இந்த மாதிரி நிறைய தடபுடலாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ராங்காக சொல்லணும்னா சுத்தமாக இறங்காது, நமக்கு சாப்பாடே இறங்காது. நம்ம இஃப்தாருக்குன்ட்டு நம்ம நிறைய தடபுடலாகவும் செய்வோம், ஆனால் சாப்பிட்றது என்னமோ அதில் ரெண்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் யூஸ்வலாகவே. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய ஃபேவரட், இதில் ஸ்டார்டிங்லேயே ஜிலேபி இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்பிக்யூ நேஷன் சாப்பாடை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் என்னன்னா, எனக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வர ஃபினிஷிங்காக ஒரு டச் இருந்தது, அது நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு வ்ளாகில் வந்துட்டு அம்மாவெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா விசாரிக்கிறீங்க, பர்சனலாகவும் அம்மாவை கேட்குறீங்க, அம்மா இருக்கிறாங்களா, எப்போ ஊருக்கு போகிறாங்களா அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் மறுபடியும் அந்த வ்ளாகில் சொன்னது தான், அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்துகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க ஊருக்கு போகிறாங்க, எதுவும் ஒரு அப்டேட் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் அம்மாவை பற்றி கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்ஷால்லாம் எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அண்ட் இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்குறோம். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி எங்கே போனாலும் இந்த நான்வெஜ்ஜு தான், ஆனால் இங்கே வெஜ்ஜும் இருந்தது. வெஜ்ஜு லைக் அந்த பீஸில் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருந்தது. பட் நம்ம வந்து மோஸ்ட்லி எனக்கு பார்பிக்யூ நேஷன் அப்படின்னாலே கிரில்லுக்கு தான் எனக்கு மோஸ்ட்லி நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா மற்ற இடத்துல கூட ரைஸஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அவைலபிள் இருக்கும், பட் இங்கே வந்து கிரில் வந்து சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சீ ஃபுட்ஸ் கிரில் சாப்பிட்டது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்துட்டு சாலட் செக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருந்தது. அண்ட் பாப்பா வந்து என் கையை விட்டு இறங்கவே இல்லை. ஒரு புது இடத்துக்கு போனால் பாப்பா அப்படி தான் பண்ணும், அதனால் வந்துட்டு என்னால் ஒரு ப்ராப்பராக ஒரு இதாக வீடியோ எடுக்க முடியல, சும்மா கடகடன் அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் பிரியாணியிலே வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணியில் வந்துட்டு வந்து சிக்கன், மட்டன் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரைஸஸ் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்தது. அண்ட் இது வந்துட்டு நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணணும், அண்ட் ஆஃபர் வந்து குறிப்பிட்ட நாட்களில் தான் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு இஃப்தாருக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை நிறைய பேரை நம்ம சேர்ந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெட்டுக்கு பெர் ஹெட்டுக்கு இந்த ரேட்டுங்கிறது ரொம்பவே அஃபோர்டபுள் தான். ஸோ இந்த மாதிரியான கிழமையில் நீங்கள் வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணி இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
நாங்கள் வந்துட்டு ரமதானுக்கு முன்னாடி போயிருந்தோம். ஸோ அப்போதைக்கு வந்து இந்த ஆஃபர் இருந்தது. ஸோ இப்போதைக்கு ஒன்ஸ் அகேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு போங்க. அண்டு பானிபூரி அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அந்த பானி அள்ளி குடிக்கும்போது அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் ஆஃப் ஒரு வீடியோ, இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சமாச்சு ரைஸ் சாப்பிட்ருணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு எப்பயுமே அந்த ரைஸ் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நான் அவங்களுக்காக வந்துட்டு இப்போ ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். செம்ம சாஃப்ட்டுங்க ரைஸ், செம்ம சூப்பராக இருந்தது. ரியலி எனக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு தான் இந்த மாதிரி வந்து ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு வந்தது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. ரெண்டு பிரியாணிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தோம். கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்திருந்தோம். ரெண்டுமே வந்து ரொம்ப ஆசமான டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இந்த இஃப்தார் டைமிங்கில் நீங்களும் பார்க்கும்போது உங்களுக்கும் பயங்கரமாக டெம்ப்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போவும் டெம்ப்டிங் ஆகுது. அண்டு ஃபைனலி வந்து கிரில்ஸ் எல்லாமே வந்துச்சு. இதில் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்னால் அந்த கார்ன் காட்டன் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரான்ஸு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட் எனக்கு. ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ண ஒன்று ஒன்றா வந்து வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலி ஆக 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 ஒன்று ஒன்றா வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது எல்லா டேஸ்ட்டுமே. டிஷ்ஷஸ்லாம் முதலே பஃபட் அப்படின்னோன்னா எல்லாமே நான் யூஸ்வலி பஃபட்டில் பண்ணுறது அதுதான். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட மாட்டேன். ஃபஸ்ட்டு எது எதெல்லாம் பிடிக்குதோ அது மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நம்ம ஹோலாக ஒரே தெரியாத டேபிளில் ஒரே டிஷ்ஷஸை பார்த்துட்டோம் அப்படின்னா அது பார்த்தோன்னே நமக்கு வந்து ஏதோ வயிறு பயங்கரமாக ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இது வந்துட்டு ப்ரான்ஸ், இதில் எனக்கு வந்து இந்த ஷ்ரிம்ப்ஸ் அதாவது ப்ரான்ஸ் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சீ ஃபுட் தான் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது அங்கே டேஸ்ட்லேயே. நம்ம புக் பண்ணுற ஸ்லாட் டைமிங்ஸ் தான். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஸ்லாட்டை புக் பண்ணியிருந்தோம். நைட் ஒரு 9:30 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு டின்னருக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஸ்லாட்டை புக் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் நம்ம வந்துட்டு அங்கே புக் பண்ணிக்கலாம். சித்திகாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபிஷ்ஷு அப்புறம் சிக்கனு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சோன்னா அந்த கார்ன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஒரு இதாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லணுன்னா அதுதான். அதுக்கப்புறம் வந்து கிரில் ஐட்டம்ஸில் சீ ஃபுட் அதெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு இது வந்துட்டு சிக்கன் சூப், இது ஸோ ஸ்டியூ மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் நல்லா இருந்தது, ஒரு சம்திங் ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சராக. அண்ட் அடுத்தடுத்து சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கெபாப் சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் நான் சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு. ஸோ கெபாப் சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலாய் சிக்கன், இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்பப்போ சூடாக சூடாக வந்துட்டு சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோமோ, அன்லிமிட்டடு தான். ஸோ நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம எந்தளவுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு வந்து வச்சு வச்சுட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சித்திக் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அதனால தான் உங்களுக்கும் வீடியோவில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிளிப்பிங்ஸ் வந்து உட்காந்துருக்கிறாரு. யூஸ்வலி வீடியோ கூப்பிட்டா வரவே மாட்டார். பட் இப்போலாம் வந்துட்டு உங்கள்கிட்டையும் பேசணும், வீடியோவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ இது வந்து ஹமூர் ஃபிஷ்ஷு. யூஸ்வலி அது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க உடம்புக்கு. ஸோ அந்த ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன்லெஸ் தான் அது. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாஸ் இது. அதில் வந்து இதில் வந்து கேக்ஸ்லாம் குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஒரு க்ரீமியான கேக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு, எல்லா விதமான இதுவும் இருந்தது. லைக் பிஸ்தா குல்ஃபி, வெனிலா குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, இந்த மாதிரி அதில் வந்துட்டு கொஞ்சம் செலக்டடாக எடுத்து வச்சுருந்தோம். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் நல்லா வார்மாக இருந்தது. இதமாக சாப்பிடுவோம்ல கொஞ்சம் சூடாக, அந்த மாதிரிவே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடா. ஃபலூடா எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் இது ரொம்ப சூப்பரான ஃபலூடாவாக இருந்தது. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து மேங்கோ குல்ஃபி. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் செலக்டடாக சாப்பிட்டது, ரொம்ப நல்லா இருந்தது.
நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டு ஸ்லாட் அப்படிங்கிறதுனால 9:30 தான் லாஸ்ட்டு ஸ்லாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக குட்டீஸ்க்கும் கொஞ்சம் ஊட்டிட்டு நல்லா எல்லோரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்தது அந்த பஃபட் இருக்க ஏரியாவிலலாம். சும்மா அப்போ தான் நான் வந்து பொறுமையாலாம் வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுற டைமிங் வந்துடுச்சு, க்ளீனிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து இங்கே நம்மளோட கைவண்ணத்தை காட்டணும்னு இங்கே நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர்பா. ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே இதில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன். அதிலே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 5-star ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருந்தோம், அங்கே வந்துட்டு பஃபட் போனோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ளாகும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபலூடா மேக்கிங். இது ஐஸ்கிரீம் பீசஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமியா அதெல்லாம் போட்டுட்டு நம்ம முன்னாடியே நமக்கு வந்து ஃபலூடா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பர்பாக கொடுக்குறாங்க. அண்ட் சப்ஜா சீட்ஸு எல்லாமே வந்துட்டு அதில் போட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபலூடா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப. இந்த ட்ரீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரமதான் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்னு சொல்லலாம், இல்லைனா அங்கே மோஸ்ட்லி சொன்னது வந்து எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி வந்தது இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரீட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து ட்ரீட் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப வந்து ஜாலியாக பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி, குல்ஃபியும் நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் நமக்கு தேவையான இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக இதுவும் நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்டு ஃபைனலி நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு, ஆல்மோஸ்ட் கிளம்புற டைமிங்கும் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்தது அந்த டைமிங். ஸோ பாப்பாவை சித்திக்கு எப்பயுமே வீட்டில் ஒரே ரொட்டீனாக நமக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான பார்ட்டிஸ் கெட் டுகெதர் இதெல்லாம் அட்டன் பண்ணுறது வந்து ஆஸ் அ ஹோம் மேக்கராக நமக்கு இன்னுமே நல்ல மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரமதானுக்கு முன்னாடி எடுத்தது. அண்ட் அப்போ நடந்த நிறைய வ்ளாக்ஸ் வந்து நான் போடாமலே இருந்துட்டேன். ஸோ அப்படிங்கிறதுனால நான் இடையிலடையில இந்த ரமதானில் நான் வந்து அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த வ்ளாக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நான் ரமதான் முடிஞ்சு தான் அந்த மாதிரி ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஓல்டாக போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த ரமதானுக்குள்ளேயே இடையிலடையில் நான் இந்த மாதிரி வ்ளாக்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் சித்திகாட்ட அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னா, இதில் ரியலி ரியலி நான் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சாங் வந்துட்டு ப்ளே பண்ணாங்க. அது வந்துட்டு ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே அந்த மாதிரி தமிழ் சாங் வந்துட்டு அதுவும் அபுதாபியில் எனக்கு கேட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட்டில் ரியலி ரொம்ப ஜாலியாக இருந்தது. அராபி குத்து பாட்டெலாம் போட்டாங்க, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு அந்த அரபி குத்து பாட்டெலாம் கேட்கவுமே. பாப்பாவுக்கு பயங்கர குஷி தாங்கலாங்க. அந்த ஈவினிங்கே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. அதுவும் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட அதை கேட்கவும் பயங்கர குஷியாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தது, வரவே மாட்டேன்ருச்சு வீட்டுக்கு. சித்திக்கும் பாப்பாவுக்கும் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே யூஸ்வலி ரொம்ப பிடிக்கும். அது சித்திக்கு மோஸ்ட்லி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். பட் பாப்பா இந்த மாதிரி இப்போ தானே பாப்பா வந்து விவரம்லாம் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறனால அதுவுமே இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர்மான ஒரு ட்ரீட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறது தான். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 days அப்புறமா, இதுவும் ரமதானுக்கு முன்னாடி தான், சஃபீருக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா, ஷாபியாவில் இருக்கும் இல்லையா, அந்த சஃபீருக்கு தான் நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நாங்கள் தியேட்டரில் போயிட்டு மூவி பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுனால மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இங்கே வந்து வந்திருக்கோம். சித்திக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எப்போ ஐ திங்க் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த படம் வந்து தியேட்டரில் போயிட்டு பாகுபலின்னு நினைக்கிறேன், பாகுபலி 2 பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் படமே பார்க்குறது இல்லை தியேட்டருக்கு போயிட்டு. ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், யோசிச்சுட்டே இருந்தோம், பாப்பா இருக்கே போகலாமா, பாப்பா வந்து மேனேஜ் பண்ணுமா, இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா சரி முடிவெடுத்தோம், சரி விடு, யோசிச்சுட்டே இருந்து தான் என்ன பண்ணுறது, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், செட் ஆகலைன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைனில் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. அண்டு இங்கே சஃபீரில் இருக்கிற தியேட்டருக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம், RRR படத்துக்கு தான் வந்து வந்திருந்தோம்.
ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாப்பா அவ்வளோ காமாக, அவ்வளோ சைலண்ட்டாக, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிச்சு. அது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இடையில இடையில குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம் பண்ணிச்சு, பட் ரொம்ப நான் பயந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அல்ஹம்துலில்லா. அது வந்து சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. அண்ட் அம்மா நான் எல்லாருமே தான் போயிருந்தோம். அம்மா வந்துட்டு இங்கே எனக்கு தியேட்டர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நானும் வந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு போகலாம். ஏன்னா யூஸ்வலி எங்களுக்கு ராஜமௌலி அவங்களோட டைரக்ஷன் படம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாகுபலி பார்த்த ஒரு கிரேஸ்ல இருந்து. ஸோ அப்படிங்கிறனால இது வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரெண்டு பிள்ளைய தூக்கிட்டு போனால் இதாங்க நிலமை. படம் போட்டுட்டாங்க, குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் உட்காந்தோம் எங்கள் சீட்டில். இந்த ரெண்டு பிள்ளை வச்சிருக்க லைஃப் எல்லாம் வந்து இப்படி தான் போகும். ஸோ அதே மாதிரி ஒரு படத்தில் எப்படி படப்படப்படப்படன்னு காட்டுவாங்க, அப்படி தான் எங்களோட நார்மல் ரொட்டீனும் இருக்கும். ஸோ வ்ளாகில் தான் பொறுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும், ரியல் லைஃப் ரொட்டீன் ரொம்ப பரபரன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி சூப்பரான ஒரு படம் வந்து என்ஜாய் பண்ணோம். ரியலி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது சித்திகா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துச்சு. இந்த சீன் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு சீன், அந்த பிரிட்ஜ் சீனு என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபைனலி வந்து அல்ஹம்துலில்லா படம்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. என்னோடய ஃபேவரட் கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே தான் வந்து படம் பார்த்தோம். நைட்டு இதுக்கு தான் போயிருந்தோம். லைக் ஒரு 8:30 ஃபிலிம் ஆரம்பிச்சிச்சு, ஒரு 11:45 அந்த மாதிரி தான் ஃபிலிம் வந்து முடிஞ்சிச்சு. நல்லா பெரிய படம் அப்படிங்கிறனால, பட் 3 மணி நேரம் கிட்டே போனதே தெரியவே இல்லை. பாப்பாவுக்கு தான் பயங்கர குஷி, நல்ல டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியர் இருந்ததுனால நல்லா ஜாலியாக நின்றுட்டு இருந்தது. ஸோ யாரும் வந்து தம்ப்னெயிலோ இல்லை வீடியோவோ பார்த்துட்டு ரமதானுக்கு முன்னாடியா போனீங்க அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. இது ரமதான் அப்பையா போனீங்க அப்படின்னு, இது வந்து ரமதானுக்கு முன்னாடி போனது. நான் இன்ஸ்டாகிராமில் கூட நான் போஸ்டெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் அதை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பர்வீன் அபாயாஸ் அபாயாஸ்லாம் ஆர்டர் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, மோர் தேன் 1 அபாயா டிஸ்கவுண்ட் அவைலபிள் அண்ட் மோர் தேன் 2 அபாயாஸ் கிஃப்ட்ஸ் அவைலபிள், ரமதான் கிஃப்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரமதான் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவைலபிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வந்து கேளுங்க. நான் நம்ம பர்வீனா பாயாஸோட கார்டு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணலாம். இன்ஸ்டாகிராமும் இருக்குது, மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த ரமதான் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு வீடியோக்கும் சரி அண்டு பர்வீனா பாயாஸ்க்கும் சரி புட்டிக்கும் சரி ரொம்ப நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அல்ஹம்துலில்லா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஷால்லா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் அலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.